ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, இந்த வாட்டி ஈஸி மெத்தடில் பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பூர்ண கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 கிளாஸ் பச்சரிசி, 100 கிராம் எள், 100 கிராம் வெல்லம், 4 ஏலக்காய். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் உப்பு போட்டு மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவை இந்த பதத்துக்கு நைஸாக, குறுணையே இருக்கக்கூடாதுங்க, நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் மாவை. இப்போ மாவு எப்படி செய்கிறது பாருங்கள். ஒரு 1 to 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் ஆகிடுதுன்னு கவலையே படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு தடவி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். தண்ணி நல்லா சுண்டிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்ல தண்ணி ஃபுல்லாக இழுத்து மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை இன்னும் ஆற விட்டோம்னா இன்னும் திக்காக ஆகிடும். நீங்கள் என்ன பாருங்கள், அருமையான மாவு ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டைக்கு. சூப்பராக அப்படியே மாவு அதுலேயே வெந்து நல்லா திக்காக இது மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை பிசைஞ்சிக்கிட்டு நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பால்களை செய்து போட்டுக்கணும். எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலை 2 கை வச்சு நல்லா உருட்டி பூரணம் செய்து எடுத்துக்கலாம். பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருகாமல் வறுக்கணும். பூர்ண கொழுக்கட்டைக்கு எள் வைக்கலாம், எள் பூர்ணமாக வைக்கலாம், தேங்காய் பூர்ணமாக வைக்கலாம். எள் இந்த அளவுக்கு வருந்தால் போதும். ஒன்று மிக்சியில் போட்டு பூர்ணம் பண்ணிக்கலாம். வெல்லம், ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி எள் அரைச்சிட்ட உடனே நல்லா, அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ஒரே ஒரு சுத்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். பூர்ணம் ரெடி ஆகிடும். அருமையான பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் போட்டு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா குழியாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இது மாதிரி சோமா சச்சுன்னு விற்கிதுங்க, இது மாதிரி வாங்கி அதில் என்ன செய்யலாம்னா, 2 பக்கம் எண்ணெயை தடவிடணும். எண்ணெயை தடவிட்டு இப்போது நம்ம செய்திருக்க கொழுக்கட்டையை இதுக்குள்ளே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ பூரணம் இருக்குது பாருங்கள், பூரணத்தை எடுத்து 2 ஸ்பூன் இதுக்குள்ளே வைக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் மாவெல்லாம் எடுத்துடணும். அழகான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் அச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கையிலேயே கூட நம்ம பண்ணலாம்.
சச்சு இல்லாதவங்க இப்படி கையிலே வச்சுட்டு ரெண்டு கார்னரையும் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த எட்ஜை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, அச்சு இல்லாதவங்க இப்படி கூட பண்ணிக்கலாம். அச்சு இருந்தால் அச்சில் வச்சு பண்ணலாம், அச்சு இல்லாதவங்க இப்படி கையிலேயே அழகாக இது மாதிரி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? கொழுக்கட்டையும் செய்து எடுத்தாச்சு. இப்போ இட்லி பானையில் வச்சு அவிச்சிடலாம். 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு, கொழுக்கட்டை வெந்துச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. எனக்கு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வைக்கிறேன். 6 டன்னு அருமையான கொழுக்கட்டை ரெடி. பூ போல் வெந்துடுச்சு கொழுக்கட்டை, எடுத்து தட்டில் வச்சு பரிமாறலாம். அருமையான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குதுங்க. அப்படியே தொட்டவுடனே பஞ்சு போல் இருக்குது கொழுக்கட்டை. ரொம்ப அருமையாக இருக்குது, அருமையாக வந்திருக்கு பூர்ண கொழுக்கட்டை. அப்படியே தொட்ட உடனே பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.